இது வந்து ஃபுல்லா மனித கோளாறுங்கிறாங்க. மனித கோளாறு எந்த மனிதனுடைய கோளாறுனா மோடி என்ற மனிதனுடைய கோளாறு. யாரையும் குறை சொல்ற உனக்கு யோகிதை இல்ல. ஒரு கவர்மெண்ட் நடத்துற மத்திய கவர்மெண்ட் தான் நடத்துறீங்க. கவர்னர் வந்து எல்லாத்தையும் பேசுறாரு. தேவையில்லாத மக்கள் சம்பந்தம் இல்லாத ஒரு கவர்னர் வேலையை பார்க்க துப்பு இல்லாத மத ரீதியான பிரச்சனைகளையும் ஆன்மீக ரீதியான பிரச்சனைகளையும் மக்களை ஜாதி வாரியா பிரிச்செடுக்கிற விரிதும் மதங்கள் கலவரங்களை தூண்டுற வேலைகளும் இது மாதிரி பேச்சுக்களை தான் இந்த கவர்னர் பேசிட்டு இருக்கிறாரு. இவர்கள் தூக்கி எறியப்பட வேண்டும். இவர்கள் தானா போக மாட்டாங்க. ஒரு மரியாதை தெரியாது. மக்களை மதிக்கிறது கிடையாது. மக்கள் கொடுத்த பதவி தானே. மக்கள் நமக்கு போடுற சோறு தானே. மக்கள் போடுற பிச்சை தானே. நம்ம பிரதமரா இருக்கிறோம், அமைச்சரா இருக்கிறோம். அந்த மக்களுக்கு நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலையே. இது மாதிரி சாவட்டோம்னு வச்சிருக்கிறான். அப்போ நல்லா இருக்கணும்னா பொத்திருப்பானா இல்லையா? எல்லா ரயில்களிலும் இது உத்தரவு போடுற வேலை என்ன? இந்த மாதிரி இருக்கணுங்கிறது உத்தரவு போட வேண்டிய வேலை என்ன? அதுக்கு பணம் இல்லையா? ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு நிறைய இருக்கும். இப்போ ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டே ஒரு வண்டியில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டு ரெண்டு கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குது. மீதி எல்லாம் ஏசிங்க. வசதி உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும். வேரோடும் மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி, ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. டாய்லெட் திறந்தா கூட மோடி வருவேன். நான் தான் திறப்பேன், வேற யாரையும் திறக்க விட்றாரு. தமிழர்களின் பாரம்பரிய உணவு பழையசோறு.com-இல் பழையசோறு, கம்மங்கூழ், கேழ்வரகுகூழ் மற்றும் டயாபெட்டிஸ் உணவுகள் உங்கள் இல்லம் தேடி சென்னை, கோவை, மதுரை, திருச்சி மற்றும் பாண்டிச்சேரியில் ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கம். ஒடிசா பீகாரை தொடர்ந்து நேற்று ஆந்திராவிலே ஒரு ரயில் விபத்து, கிட்டத்தட்ட 19 பேர் இறந்திருக்கதா சொல்லப்படுது. 50 மேற்பட்டவர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இந்த ரயில் விபத்துக்கு என்ன காரணம் சார்? எப்பவுமே நிக்கிற ரயிலே மோத ஆரம்பிச்சாச்சு. இப்போ ஒடிசா பீகார்லயே நடந்தது என்ன? ஒரு ரயில் நிக்குது, இன்னொரு ரயில் அடிக்குது, இன்னொரு ரயில், 3 ரயில் அங்க, இப்போ 2 ரயில் நிக்கிற ரயில் அடிக்குது. இந்த ரயில்வே துறை வந்து நாசம் பண்ணியாச்சு. இன்னும் எத்தனை ரயில் மோத போகுதுன்னு தெரியல. ரயிலில் ஏன்டா போகணும்? இப்போ எல்லாருமே பயமாக இருக்குது. இப்போ ரயிலில் பயணம் பண்ணுறதா என்ன ஏது? இப்போ ஜனங்கள் எல்லாருக்குமே வந்து என்ன ஃபீ? இப்போ வந்து டிக்கெட்டெல்லாம் நல்லா உயர்த்தியாச்சு. அதாவது எல்லா அந்த டிக்கெட் புக்கிங்கில் வந்து பலவிதமான பித்தலாட்டங்கள் எல்லா கொள்ளை அடிக்கிறது பெரிய அளவில் கொள்ளை அடிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ வந்து டிக்கெட் புக்கிங்கை பூரா இன்றைக்கி தனியாருக்கு கொடுத்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற கவுண்டர் கூட விற்றாச்சு. கவுண்டரில் டிக்கெட் கொடுக்குறாங்கல்ல, பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு அதை இஷ்யூ பண்ணுறாங்களே, இதை கூட விற்றாச்சு. ஆக எதுவுமே பாக்கி வைக்கல. இது வந்து ஃபுல்லாக அந்த இன்றைக்கி வந்து மனித கோளாறுங்கிறாங்க. மனித கோளாறு எந்த மனிதனுடைய கோளாறுனா மோடி என்ற மனிதனுடைய கோளாறு தான் இது. என்ன இது வந்து என்னன்னு கேட்டால், ஒன்று நடந்தப்பயோ உஷாராயிடணும். அதுக்கு என்ன காரணங்கிற ஆயராய்ப்பட்டிருக்கணும். எப்போவுமே வெடித்ததுக்கப்புறம் இதான் பிரச்சனை ஆனதுக்கப்புறம் தான் போய் நின்று பார்க்குறாங்களே தவிர, அதை ஒரு 10 பெருசாக செய்தியாக பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி பேச்சே கிடையாது. இன்றைக்கி ஒரிசாவில் நடந்தது என்ன? ஏன் இப்படி இவ்வளோ பேர் உயிர்கள் போச்சே? அதுக்கு என்ன நடந்திருக்கு? என்ன காரணம்? இது யார் பொறுப்பேற்கிறது? ஆமாம், யாரும் பொறுப்பேற்றுக்க முடியாது. ஜனங்கள் அப்படி தான் சாவுவாங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது நிலைமை. இது வரைக்கும் அமைச்சர்களும் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களும் எந்த பதிலும் இது வரைக்கும் வந்து சொல்லலை. புரியுதா? ஆக அந்த இதுலேயும் மோடி வந்து அழகாக பார்த்தீங்க, போனார் ஒரிசாவில் எப்படி வந்து ஃபோன் பண்ணார். என்னமோ இவர் வந்து பிரச்சனையை பார்த்துட்டு உடனே ஃபோன் எடுத்துக்கிட்டு கையில், என்னமோ யார்கிட்ட இவர் யார்கிட்ட பேசுகிறார்? ஏங்க, இவருக்கு இருக்கிறதுலே ஹையஸ்ட் பொசிஷன், இதுக்கு மேலே ஒரு பதவியை மோடிக்கும் ஜனங்களால் கொடுக்க முடியாது. அங்கே ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு அங்கே பாதிக்கப்பட்ட வெடிகுண்டு இடத்துல வந்து நின்றுக்கிட்டு என்ன செஞ்சார்? ஃபோன் பேசுகிறாருங்க. யாருக்கும் அந்த பிரச்சனையை சொல்கிற மாதிரி. ஆக இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால், இப்போ இது இதனுடைய அஜாக்கிரதை, மத்திய அரசினுடைய ரயில்வே துறையினுடைய அஜாக்கிரதையும் கையாலாகத்தனமும் ஒரு நிர்வாகத்தை நிர்வகிக்க ஒரு இவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட், இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய டிபார்ட்மெண்ட் வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட். அதிக தூரம் பயணம் செய்யக்கூடிய முக்கிய நாடு இந்தியா. ரயில் வந்து மக்கள் நம்பியிருக்கிற ஒரு எதிர்பார்த்துருக்குறன்ற நம்பியிருக்கிற ஒரு டிரான்ஸ்போர்ட். ஏன்னா ஒரு நாடு டெவலப்டுன்னு சொன்னால் டெவலப்டு கண்ட்ரிங்கிறான், டெவலப்பிங் கண்ட்ரிங்கிறான். டெவலப்டு கண்ட்ரினா டிரான்ஸ்போர்ட்லேயும் கம்யூனிகேஷன்லேயும் எந்த ஒரு நாடு வளர்ந்துச்சோ, அந்த முழுமையாக வளர்ந்ததோ அந்த நாடு தான் வளர்ந்த நாடாக உலக அளவில் அங்கீகரிக்கப்படுது. இந்தியா வந்து இன்னும் வளரலை, எதுலேயுமே வளரலைங்கிற விஷயம் வேறு. மோடி வந்ததுலேருந்து எதுவுமே வளரலை. வளர்ந்ததான் நடிப்பு, பிம்பம், படம் காட்டுற வேலையாக தான் இருக்குதே சார். நான் சொல்லலை, சுப்பிரமணிய சாமி சொல்கிறார். அவங்க கட்சியிலே இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி என்ன சொல்கிறாரு, நேற்று இன்டர்வியூவில் சொல்கிறாரு, இது இந்தியாவுக்கு எக்கனாமிக்ஸ்னால் என்னன்னு தெரியாது மோடிக்கு.
ஹீ இஸ் அ அன்ஃபிட் பிரைம் மினிஸ்டர் அப்படிங்கிற, ஹீ இஸ் வெரி அன்ஃபிட் டு பி அ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு யார் சொல்கிறா? அவங்க கட்சியை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர், இது ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கக்கூடிய திரு சுப்பிரமணியசாமி சொல்கிறார். அப்போது இது 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 மட்டும் இல்லை, இவர் ஒரு இவர் அன்ஃபிட்னு மட்டும் சொல்லலை, நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் என்ன சொன்னார், ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அன்ஃபிட்டு, இந்த ஆட்சியை லைக் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டு, வெளியாலலாம் சொல்ல வேணாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. இது டோட்டலாக இது வந்து மிகப்பெரிய மோசமான நிகழ்வு. இந்த நிகழ்வு இதை ஒரு இவ்வளோ பெரிய ஆபத்து ஒரிசாவில் நடந்தது பின்னாலேயும் இதை எந்த கவனிப்பும் கவனிக்காத காரணத்தாலையும் அதை பற்றிய ஒரு சரியான ஆய்வு நடத்தப்படாதனாலையும் இந்த அடுத்தடுத்து இழப்புகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இது சதின்னு சொல்லுவான். இது யாரோட சதினா? இது பிரதமருடைய சதி. கடந்த 9.5 ஆண்டுகளாக பராமரிப்பே செய்யப்படலை அப்படின்னு ஒரு கொடுத்தாட்டு சார். பராமரிப்புக்கு ஒதுக்கப்படும் நிதியை வந்து எங்கே போகுது? வேறு டைவெர்ட் பண்ணுறாங்க, அதாவது பராமரிப்பே பண்ணலை அவங்க. ஏன்னா இது இப்போ சொல்லப்படலையே, போன ஆக்சிடென்ட்லேயே வந்து இதை பற்றி பெரிய அளவில் விவாதம் செஞ்சப்பட்டாங்க. ஏன்னா அதோட விட்டுருவாங்கல்ல, அந்த ட்ரெயின் வெடித்து அதாவது ஆக்சிடென்ட் ஆகி கொஞ்ச நாள் தான் அது பேசப்படும். எல்லாரும் ஜனங்களும் மறந்துடுவாங்க, மீடியாவும் மறந்துடும், அது அது வந்து இந்த அமைச்சரவைக்கும் வசதியாக போயிடும், மோடிக்கும் அது வசதியாக போயிடுது. இந்த மாதிரி மறந்துடுறது வசதியாக போயிடுது. இப்போ 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 வெடித்ததுக்கப்புறம் தான் இப்போ நம்ம அதை பற்றி திரும்ப பேசுகிறோம். ஆக இது வந்து என்னன்னு கேட்டால் ஒரு அஜாக்கிரதையான அரசு. இது வந்து இந்தியாவை ஒரு இந்திய வரலாறுலேயே இப்படி ஒரு கேவலமான ஒரு நிர்வாகமே தெரியாத ஒரு வக்கற்ற ஒரு அரசுங்கிறத தொடர்ந்து நிரூபிச்சுட்டு வருது. அதாவது பராமரிப்புக்கு ஒதுக்கப்படும் நிதியை வந்து வந்தே பாரத்துக்கும் கட்டுமான செலவுக்கும் ஒதுக்கப்படுது, இவங்களே ஒதுக்கிக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு உண்மையாவா? நான் இருக்கிற ரயிலே உன்னால ஒழுங்காக ஓட்ட முடியல, இவ்வளவு ரயில்கள் இருக்கும்போது இப்போ இவ்வளவு பெரிய ஆக்சிடென்ட்ஸ் தொடர்ந்து நடக்குது, இத்தனை உயிர்கள், மனித உயிர்கள் எவ்வளவு பெரிய விஷயம், உன்னால உருவாக்கி கொடுக்க முடியுமா? இவர்கள் வந்து எவ்வளவு செத்தாலும் இவ்வளவு பேர் உயிர், இவ்வளவு பெரிய ஆபத்து நடந்திருக்க, அதை பத்தி என்ன ஏதாவது சரியான தகவல் நீங்க பிரதமர் ஏதாவது சொல்லியிருக்காரா? ஏதாவது சொல்லியிருக்காரு, வருத்தம் தெரிவிச்சிருக்காரு சார். ஏது அதுதான் எப்பவுமே வருத்தம் வச்சேன், யார் இருந்தாலும் வருத்தம். அவர் முடிஞ்சு ஃபோன் தூக்கிட்டு வரல. அப்போ இங்கே என்ன இந்த வந்தே பாரத் கொண்டு வந்து விட்டு, இப்போ வந்தே பாரத்ங்கிறது என்ன டிஃப்ரென்ஸ் பெருசாக ஆயிடுச்சு? எல்லாமே இன்னைக்கு டெக்னாலஜி எல்லாமே உயர்ந்துக்கிட்டு தான் இருக்குது உலக அளவில். அதாவது எந்த ஒரு வளர்ச்சியும் இப்போ ராஜீவ்காந்தி இருக்கிற காலத்தில் கம்ப்யூட்டர் வந்தது. கம்ப்யூட்டர் வந்து அப்போ என்ன சொன்னாங்க, ராஜீவ்காந்தி கொண்டு வந்தாரு, கொண்டு வந்தார். ராஜீவ்காந்திலாம் கொண்டு வரல, அந்த காலகட்டம் அது வளர்ச்சி அது வந்து தான் ஆகணும். அப்போ இது அதே மாதிரி இன்னைக்கு ரயில்களோ வந்தே பாரத் மாதிரி ரயில்களோ இது வந்து பெருசு ஒன்றும் ஸ்பெஷல் ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு காலகட்டத்துக்கு நீ இதெல்லாம் கொண்டு வந்து தான் ஆகணும், ஏன்னா வேர்ல்டு காம்படிஷனில் உலகம் பூரா இதை விட அட்வான்ஸ்டாக பல கண்ட்ரிஸ் எல்லாம் எங்கேயோ தாண்டி போயிட்டு இருக்கிறான். இல்லை சார், இருக்கிற ரயில்வேயே தண்டவாளத்தையே பராமரிக்க முடியாத ஒன்றிய அரசு. இப்போ புதுசாக வந்து வந்தே பாரத் ட்ரெயின் வர்றாங்களே, இது இதோட ஹெவி ஃபாஸ்ட்டாக போகும். இது ஒன்றும் இல்லைங்க, தான் பேர் நடக்கும். இப்போ எப்படி இந்த G20 நடந்தது, G20 என்ன இவர் கொண்டு வந்ததா? இன்னமும் இவர் G20 இவரே ஆர்கனைஸ் பண்ண மாதிரியும், இவரே கொண்டு வந்து வச்ச மாதிரியும், உலகத்துக்கே இவர் தான் G20 இங்கே நடத்துகிற மாதிரியும், உலகத்தில் எவனுமே நடத்தாத மாதிரியும் என்ன இங்கே வந்து அவரை ப்ரொமோட் பண்ணுறான், என்ன அர்த்தம் இது? G20 அந்த ஒவ்வொரு வருஷம் இந்த இந்த தடவை போடும் போதே அடுத்த G20 மாநாடு எங்கே போடுறதுன்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு கண்டிலையும் நடக்கிறது இந்த ஒவ்வொரு அந்த வரிசையில் வந்தது தானே தவிர மோடியின் முயற்சியால் வந்தது. மோடியின் முயற்சியில் ஒன்றும் வராது, நாட்டுக்கு ஆபத்து தான் வரும், மக்களுக்கு பேராபத்துகளை உருவாக்கி கொண்டிருப்பவர் மோடி. இன்னைக்கு அவரால் தான் இன்னைக்கு இவ்வளோ பேர் நடந்து ஊருக்கு வடநாட்டுக்காரங்களாம் அந்த நடந்தே போய் செத்தாங்க. கொரோனாவில் பணம் கொடுக்க முடியலன்னு போய் 2000 ரூபா பணத்துக்கு போய் கவுண்டரில் நின்று பல பேர் செத்தானே, புல்வாமாவில் இவ்வளோ பேர் செத்து போனானே, அஜாக்கிரதை தானே? புல்வாமாவை நடந்தது அஜாக்கிரதே இல்லையா? அவர்கள் வந்து விமானங்கள் கேட்டாங்களா இல்லையா? மீறி இப்போ நடந்து போங்கன்னு தானே சொன்னீங்க, போனது தானே அடிப்பட்டு. இதற்கு வந்து அப்போதைய ஆளுநர், அதாவது காஷ்மீர் ஆளுநரை எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இது நடந்த உண்மை வேலை பாரு அப்படின்னு மோடி சொன்னதை அவர் சொல்லியிருக்காரு, குற்றச்சாட்டு இருக்காரு. ஆமாம், அதாவது அதான் ஒரு 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 அன்ஃபிட் பிரைம் மினிஸ்டர், இப்படி ஒரு மோசமான ஒரு அருவறுக்கத்தக்க அரசியலை செய்யக்கூடிய எல்லா மனிதனுடைய
சாவுல கூட அரசியல் பண்ற ஒரு ஆளு ஒருத்தர் உலகத்துல இருக்காருன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாருன்னா அது மோடி தான். அப்ப பாருங்க இந்த இன்சிடென்ட் நடக்குத, இதுக்கு என்ன பொறுப்பேற்றுக்கணுமா இல்லையா? போன தடவை தான் அந்த மந்திரி பதவி விலகல, அவ்வளவு பெரிய இன்சிடென்ட் இருந்துரு. இப்ப அந்த மந்திரி பதவி விலகணுமா இல்லையா? தார்மீக பொறுப்பு ஏத்துக்கணுமா இல்லையா? நாங்க தான் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு ஏன் பதவி விலக உனக்கு யோகியதை இல்லை அப்படின்னா அந்த வெக்கம் கட்டு அந்த மாதிரி பதவி உங்களுக்கு வேண்டியிருக்கு? மனித உயிர்கள் அழிச்சு அழிச்சு என்ன வேண்டியிருக்கு? உங்களுடைய அஜாக்கிரதை காரணத்தாலும், உங்களுடைய திறமையற்ற ஆட்சியின் காரணத்தாலையும், உங்களுடைய வக்கற்ற ஆட்சியின் காரணத்தால தான் இன்னைக்கு இவ்வளவு உயிர்கள் போயிருக்கு. இந்த உயிர்கள் போனதுக்கு மோடியும் அந்த அஸ்வினி வைஷ்ணவ் அவரும் தான், ரயில்வேத்துறை அமைச்சரும் தான் காரணம். அப்போ உங்களுக்கு நீங்க பொறுப்பு வகிக்கிறது தகுதியே இல்லை உங்களுக்கு. ஏன்னா ஒரு நிர்வாகத்துக்கு சீர்கெடுத்திருக்கிறீங்க, நாசப்படுத்தி இருக்கிறீங்க, தனியாருக்கு தாரை வார்த்திருக்கிறீங்க, தண்டவாளத்தை கூட இல்ல, எதோ எதோ விட்டு வச்சீங்கன்னு தெரியல இன்னைக்கு. இல்ல என்ன காரணம் சார், இப்ப உங்களால இந்த பராமரிப்பே ஏற்படாத, அதாவது பராமரிப்பு இதே பண்ணாத காரணம் என்ன? அதுதான் இல்ல, ஒருவேளை இந்த ரயில்வேத்துறைய வந்து தனியார் விக்கணும்னுடிச்சாங்களா? ஊழலுங்க, ஊழல்னு இவனுக்கு வந்து, இவங்க வந்து ஊழல் பண்ண மாட்டோம், ஊழல் பண்றவங்க எல்லாம் நாங்க நடவடிக்கை எடுப்போம், நாங்க தான் யோகியர், எங்களை விட யோகியர் உலகத்திலே கிடையாது, இப்படி எல்லாம் சொல்லிவிட்டு எல்லா துறையிலையும் ஊழல். சிஏஜி ரிப்போர்ட்டு ஏன் 7.5 கோடி ரூபா ஆரம்ப நிலை? அது வந்து 7.5 கோடி நிறைய பேர் நினச்சிக்கலாம், என்ன நினச்சிக்கிறோம் 7.5 கோடி தான் போல் இருக்குதுன்னு. அது 10-15 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே போதும். அது ஃபஸ்ட்டு ரிப்போர்ட்டு, ஆரம்பங்களில் ரிப்போர்ட்டு தான் அது. ஆனால் பல இடத்துல பணி முடிவடையலை, எதுவுமே நடக்கலை சார். இது இவங்க பணியை பற்றி இது எவ்வளோ நாளமாக இருக்க நான் கேட்குறேன், எவ்வளோ நாளமாட்டா நீங்கள் எய்ம்ஸ் ஆரம்பிங்க, கல்லு எப்போ வந்து நட்டுட்டு போனீங்க? அது கேட்கட்டும், திமுக கேட்குது கேட்குறதெல்லாம் செங்கல்ல காட்டுறாங்கலாம் மேட்டர் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாங்களே கேட்குறோம், ஜனங்களே கேட்குறாங்க, எய்ம்ஸ் என்ன பண்ண, ஏன் நீ செய்யலை, யாரையும் குறை சொல்கிற, உனக்கு யோகியதை இல்லை, ஒரு கவர்மெண்ட் நடத்துகிற மத்திய கவர்மெண்ட் தான் நடத்துகிறீங்க, மற்றது கவர்னர் வந்து எல்லாத்தையும் பேசுகிறார, தேவையில்லாத மக்கள் சம்பந்தம் இல்லாத ஒரு கவர்னர் வேலையை பார்க்க துப்பு இல்லாத இந்த மாதிரி பிரச்சனைகளையும், மத ரீதியான பிரச்சனைகளையும், ஆன்மீக ரீதியான பிரச்சனைகளையும், மக்களை ஜாதி வாரியாக பிரிச்செடுக்கிற விதியும், மதங்கள் கலவரங்களை தோன்ற வேலைகளும், இது மாதிரி பேச்சுக்களை தானே இந்த கவர்னர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. எய்ம்ஸ் என்னாச்சு? எய்ம்ஸ்க்கு இது நட்டுட்டு போனாங்களே, என்ன ஆச்சு? இதை கேட்கறதுக்கு ஏன் இந்த, அது யார் தப்பு பண்ணாங்க கேட்கணும்ல? மாநில அரசு கிட்ட பிரச்சனையாக இருந்தால் கேட்க முடியாது, எல்லாத்தையும் மாநில அரசு எதுக்க முடியுதில்லை, எல்லாத்தையும் கேட்க முடியுதில்லை. அப்படியே அவங்க இடம் கொடுக்கல, போல வரல, ஏதாவது குறைபாடு இருந்தா அதை கேட்க வேண்டியதானே. இங்கே இவங்களால தான் வரல, அங்கே மத்திய அரசு நாங்கள் கேட்டிருக்கிறோம், நீ வந்து ஃபெலிசிட்டேட்டர் தானுங்க, நீங்கள் யுவர் நாட் எலெக்டட் கவர்னர், யுவர் அப்பாயிண்டட் கவர்னர், நீ நியமிக்கப்பட்ட ஒரு ஆள். ஜனாதிபதி கூட அப்படி கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவோர் ஜனாதிபதி, அந்த ஜனாதிபதி நியமித்த ஒரு ஆள் தான் நீ, ஒரு எடுபடி தான், சொல்கிற வேலையை செய்யணும், ஃபெலிசிட்டேட் பண்ணணும், மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நல்ல உறவு பாலமாக ஒரு கவர்னர் இருக்கணுமே தவிர, இங்கே தமிழ்நாட்டு ஜனங்களுக்கு உபத்திரமாக இருக்கிறார் சார். கடந்த முறை ரயில் விபத்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரயிலில் வந்து கவாச்சு கருவி பொருத்தப்படும், கவாச்சு தொழில்நுட்பம் பொருத்தப்படும் அப்படின்னாரு. இப்போ அந்த ஆந்திராவில் நடந்த ரயில் விபத்துலேருந்து ரெண்டு ரயிலுக்குமே கவாச்சு தொழில்நுட்பம் பொருத்தப்படலை அப்படின்னு சொல்கிறாங்களே சார். அதுதான் சொல்கிறேன் சார், இது வந்து இந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, இதுக்காக 500,000 கோடி ரூபா அது ஒதுக்கப்பட்டிருக்குது நிதியில் தான், ஆனால் இது வரைக்கும் ஒழுங்காக அது செய்யப்படலை, அதை பராமரிப்பே இல்லைங்கிறேன். இந்த மாதிரி கருவிகள்லாம் எதுக்கு கருவி கொடுக்குறான்? இந்த மாதிரி விபத்துலாம் நடக்கக்கூடாதுங்கிறதுலாம் அந்த கருவி கொடுக்குறான். ஏன் அதை பொறுத்துறதை விட உனக்கு என்ன மண்ணங்கட்டி வேலை இருக்குது? என்ன டிபார்ட்மெண்ட் ரூல் பண்ணுறீங்க, என்ன ஆட்சி பண்ணுறீங்க நீங்கள்? இவர்கள் தூக்கி எறியப்பட வேண்டும், இவர்கள் தானாக போக மாட்டாங்க. ஒரு மரியாதை தெரியாது, மக்களை மதிக்கிறது கிடையாது, மக்கள் கொடுத்த பதவி தானே, மக்கள் நமக்கு போடுற சோறு தானே, மக்கள் போடுற பிச்சை தானே, நம்ம பிரதமராக இருக்கிறோம், அமைச்சராக இருக்கிறோம், அந்த அந்த மக்களுக்கு நம்ம வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியலையே, உயிர், அதாவது மணிப்பூரில் இவ்வளோ பேர் செத்தாங்க, ஏதாவது சொன்னாங்களா, ஏதாவது பற்றி கவலைப்பட்டாங்களா, எங்கேயாவது மனித உயிர்கள் வந்து அழிவு நடந்தா அதுக்காக வருத்தப்படுற பிரதமரும் இல்லை, வருத்தப்படுற கட்சியும் இல்லை. அது அதனால் இது வந்து இவர்கள் தார்மீக பொறுப்படுத்து நல்ல சூடு சொரண உள்ள ஆளாக இருந்தால், மக்கள் காசை எடுத்து சம்பளமாக வாங்கி திங்கிறவங்க உண்மையாக அந்த சொரண உடம்புல இருந்தால்,
எங்களால் தான் எங்களுடைய நிர்வாகத்தை நான் பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இல்ல பொறுப்பேற்று சொல்லிடு சார், ஆக்சுவலி அந்த கவாச்சிக்கரியும் பொருத்தப்படலை அப்படின்னா அந்த ரயில்வே நிர்வாகமே சொல்லுது சார், அப்ப வேணும் தானே இந்த பொருத்தப்பட நடத்தும். ஆமா, இது மாதிரி சாவட்டோன்னு வச்சிருக்கிறான், இப்போ நல்லா இருக்கணும்னா பொத்திருப்பானா இல்லையா? ஏங்க பொருத்துறது ஒரு பெரிய வேலையாங்க, எல்லா ரயில்களிலும் இது உத்தரவு போடுற வேலை என்ன? இந்த மாதிரி இருக்கணுங்கிறது உத்தரவு போட வேண்டிய வேலை என்ன? அதுக்கு பணம் இல்லையா? எந்த எங்க ஜனங்க எவ்வளவுதான் எல்லாம் டிக்கெட்ஸ் எத்தனை பேர் டிக்கெட் எல்லாம் போறான்? எல்லாருமே பணம் கட்டி போறாங்கங்க. முந்தைய விட முந்தையாவது ஜெனரல் கம்பார்ட்மெண்ட்டுக்கு நிறைய இருக்கும், இப்போ ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டே கிடையாது. ஒரு வண்டியில் ஒரு கம்பார்ட்மெண்ட்டு, ரெண்டு கம்பார்ட்மெண்ட் தான் இருக்குது, மீதி எல்லாம் ஏசிங்க. வசதி உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும். அப்போது நல்ல வருமானம், எக்கச்சக்க வருமானம், இன்னைக்கு கோடிக்கணக்கில் ஆயிரக்கணக்கான கோடிகளை இன்னைக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், கொடுத்து கொண்டிருக்கிறது ரயில்வே துறை. அப்படியா சார் சரியாக பராமரிக்கிற என்ன காரணம்? கொள்ளை, அதில் எவ்வளோ திருட்டு, எவ்வளோ கொள்ளை, ஏதோ இருக்கிறதுனால தான். ஏன் எங்கே போகுது அந்த பணம் பூரா? இல்லை ஒருவேளை சரியாக பராமரிச்சா தனியாட்டு விற்க முடியாதுங்கிற ஒரு இனத்தில் இருக்காங்களா ஒன்றிய அரசு? இருக்கலாம், அப்படி தானே பிஎஸ்என்எல் ஒழிச்சாங்க. பிஎஸ்என்எல் வந்து இந்தியாவிலேயே எல்லா ஊர்களிலேயும் கிராமமாக இருந்தாலும் ஒரு கட்டணம் இருக்கும், ஒரு அலுவலகம் இருக்கும், ஒரு ஆண்டனா இருக்கும், எல்லா வசதி வாய்ப்புகளும் இருக்கும். அது வந்து அதை டெவலப் பண்ணுறது ரொம்ப ஈஸி. தனியார் ஒருத்தவங்க புதுசாக வந்தால் புதுசாக கட்டணம் கட்டணும், புதுசாக ஆண்டனா வைக்கணும், புதுசாக அதை டெவலப் பண்ணணும். ஆக ஈஸியாக டெவலப் பண்ணக்கூடிய வளத்தை எடுத்தக்கூடிய அந்த பிஎஸ்என்எல் முற்றிலுமாக காலி பண்ணி இப்போ அதையும் முடிச்சாச்சு. வீட்டுக்கு லேண்ட்லைன்லாம் கொடுத்துருந்தாங்கல்ல, இப்போ லேண்ட்லைன்லாம் கிடையாது, இப்போ இனிமே அதையும் ரிமூவ் பண்ண போகிறாங்க. அதையும் வந்து இப்போ டேட்டா போட்டு இப்போ ஜனங்கள்டெல்லாம் பணம் கட்டாகுது, பழைய எதுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. இது மாதிரி ஒவ்வொன்றையும் முற்றிலுமாக ஒழிச்சிட்டு வர்றான். இப்போ அதை ஒழிச்சாச்சு, இது பிஎஸ்என்எல் முக்கியம் முடிஞ்சு போச்சு. இப்போ ரயில்வே துறையை ஒழிக்கிறதுக்கு முடிவு பண்ணியாச்சு. அப்போது இதை வந்து இந்த பராமரிப்பு வேலைகள்லாம் அதில் ஒதுக்கப்படுற நிதியை கொள்ளடிச்சிடுறது, அது பராமரிப்பு எதுவுமே கவனிக்கிறது இல்லை. நீ நான் என்ன சொல்றேன், எதோ ஏதோ கொடு நல்லா வைய, உயிர் போகிற அளவுக்கு என்னை வந்து நிர்வாகம் பண்ணுற, என்ன தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க கடைசியில்? ஆக இவர்கள் வந்து வேரோடும் வேரோடி மண்ணோடும் அழிக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி, ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு ஆட்சி. இது வந்து மக்கள் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். இதை ஒழிக்கலைன்னு சொன்னால் இந்த உயிர்கள் இல்லை, இன்னும் எவ்வளவோ. இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே பாருங்கள், இன்னும் என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ தெரியல. இன்னும் எத்தனை ரயில்கள் எங்கே பரல போதா? இது இது இவங்களுடைய அஜாக்கிரதை மட்டும் இல்லை, இது வேணும்னே நடக்குதா? ஏன் கவாச்சி கறியை வைக்க மாட்டேங்கிற? சாப்பிட்டோன்னா வைக்கிறத விட என்னங்க வேலை? ஒரு பாதுகாப்பு கருவின்னு ஒன்று கொடுக்கும்போது அதை ஏன் பொறுத்தல வைக்கமா இல்லையான்னு கேட்குறேன். இல்லை இது இவ்வளோ பேர் உயிர் போயிருக்கு, சொல்கிறாங்க கேட்குறாங்க வைக்கலன்னு சொன்னீங்க, வைக்க வேண்டியதை வச்சிட வேண்டியது தானே? தண்டவாளங்கள் எவ்வளோ எவ்வளோ டெவலப் பண்ணலாம். நீங்கள் அவருக்கு வர்ற காசுக்கு தண்டவாளத்தை தங்கத்தில் கூட போடலாம். நல்லா பாருங்க, சென்னையிலேருந்து எக்மோர்லேருந்து புறப்புற இந்த ஸ்டேஷனில் எங்கேயாவது ஒரு வித்தவு டிக்கெட் அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க, எல்லோரும் காசு கொடுத்து தான் அங்கே போகிறோம். ஏதா யாராவது ஓசியில் போகிறாங்களா? வடநாட்டில் கூட ஓசியில் போவோம், இங்கே போகிறவனா அந்த ஓசியில் போகிறாங்களா? எவனா வந்து உட்காந்து பார்த்துருக்குறீங்களா? அப்படி ஒரு காசு கொட்டக்கூடிய கொடிக்கக்கூடிய ஒரு துறையாக இருக்குது. எல்லாம் சொல்கிறேன், அரசு பஸ்ஸையும் பாருங்கள், ப்ரைவேட் பஸ்ஸையும் பாருங்கள். ப்ரைவேட் பஸ் ஒரு பஸ் வச்சுருக்கிறோம், 10 பஸ் வாங்கிடலாம். ஆனால் அரசு பஸ்ஸு நட்டத்தில் போகுது, அந்த வண்டி நேர்ந்து அந்த டிங்கரிங்லாம் பண்ணி அது ஒரு ஷேப்பு, பஸ்ஸு ஷேப்பே இல்லாமல் போகுது. அதே மாதிரி தான் ட்ரெயினும். ஏன் பராமரித்து நல்லா வச்சுக்க வேண்டியது தானே? மக்களுக்கு பாதுகாப்பு சேஃப்டி கொடுக்குறத விட என்னங்க இருக்குது? ஏங்க ஓட்டுறவங்கள்லேருந்து எல்லாரும் மனுஷன் தானே, இவங்க மட்டுமா சாவறான்? எவ்வளோ டிடிஆர் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, அதிகாரிகள் எவ்வளோ பேர், எவ்வளோ காலம் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? இதை பற்றியும் கவலை இல்லை, அடிச்சா அடிக்கட்டோம்னு தான் அர்த்தம், செத்தா சாப்பிட்டோம்னு தானே அர்த்தம். ஏங்க ஒரு பாதுகாப்பு கல்வி கொடுக்கும்போது ஏங்க பொருத்த மாட்டேங்கிற? இதை ஏங்க யாரும் கேட்க, எந்த அரசியல் பார்த்தியும் கேட்க மாட்டேங்கிறாங்களேங்க. ட்ரெயினை இனிமேல் கொடுக்கும் போதுமே மதிக்கணும்னு மறிக்கணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் இனிமேல் ஜனங்களே இறங்கி செக் பண்ண ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏ இதில் இருக்குதா, ஏறுறதுக்கு முன்னாடி கேட்கணும், அந்த கவாச்சி கருவி இருக்கா அந்த வண்டியில் அப்படின்னு இனிமேல் மக்கள் கேட்டு தான் இனிமேல் ரயில்களில் பயணம் செய்யணும். இல்லை சார், இப்போ கடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மதுரையில் ட்ரெயினில் வந்து தீப்பற்றி எரியும் போது பார்த்தீங்கன்னா வடநாட்டிலேருந்து விறகு சிலிண்டர் எல்லாம் கொண்டு வந்து இங்கே அங்கேருந்து வருது. அப்போ சரியாக வந்து தமிழ்நாட்டுல ஜனங்கள்லாம் வந்து அந்த மாதிரி செய்யறது கிடையாது. நீங்க எக்மோர்ல இந்த பக்கம் போற வண்டிகள் எல்லாம் பாருங்க,
எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு பராமரிப்பு நல்லா இருக்கு, எங்கேயாவது இந்த மாதிரி தவறுகள் நடக்குதா, என்ன எங்கேயாவது அடுப்பு பற்ற வச்சு பார்த்துருக்கிறீங்களா? ஆக இதெல்லாம் வந்து எங்கைய நீ இருக்கிற அந்த வட மாநிலங்களில் தான், அங்கேருந்து வர்ற ட்ரெயின் பூரா அப்படி தான் வருது, மோசமாக இருக்குது, என்ன பராமரிப்பு கிடையாது, என்ன ஆந்திரா விஜயவாடாலாம் புந்து இப்போ தானே வர வேண்டியதானே இதெல்லாம் சார். ஒரு அந்த அளவுக்கு இரும்பு பொட்டியோட வர்ற ட்ரெயினே இப்போ ஆக்சிடென்ட் ஆகும் சொல்கிறோம். இப்போ வந்தே வரது பார்த்தீங்கன்னா மாடு முட்டியாக முகப்பு உடையுது சார், இது எப்படி சார் அந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்குமா பாருங்க. அதாவது அப்போ அப்போ இதுலேயும் மிகப்பெரிய ஊழல் இருக்குன்னு அர்த்தம். மாடு முட்டி ஒரு ரயில் டேமேஜ் ஆகுதுன்னா அப்போ அது வந்து மிகப்பெரிய ஏமாற்ற வேலை தான். ஏன்னா இது ரயில் தான் ஸ்ட்ராங்கான ஒன்று, ரயில் தான் நம்ம நம்ம இந்தியாவை பொறுத்தளவுக்கு ரயில் வந்து மிகப்பெரிய விஷயம், ட்ரெயின்ஸ் என்ன. இப்போ அது இந்த மாதிரி ஒரு மோசமான இதை தான் இவர் இதை தான் கொடியாகிறார். அது அதுக்கும் இவர் தான் வரணும். டாய்லெட் திறந்தா கூட ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு டாய்லெட் திறந்தா கூட மோடி வருவார், நான் தான் திறப்பேன், வேறு யாரையும் திறக்க விட்றாரு. இதுக்கு தான் கற்று வச்சுருக்கிறார். எங்கே போனாலும் எது நடந்தாலும் சரி இதுக்கெல்லாம் ஒரு தேர்தல்னு அறிவிங்க, முதல் அழைப்பே அங்கே தான் நிற்பார். பிரச்சாரம் கவுன்சிலருக்கு ஏதோ கார்பரேஷன் கவுன்சிலர் வச்சா கூட நான் வர்றேன்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு ஒரு கேவலமான ஒரு பிரதமராக இருக்கிறாரு. நாட்டுக்கு உயிர்களுக்கு உத்தரவாதம் இல்லாத ரயில் இன்னைக்கு இன்னுமே எல்லாருமே ரயிலில் எல்லாருமே யோசிச்சு தான் போக முடியும். இது மாதிரி நடந்ததுன்னா என்ன ஆகுது? நம்ம பயணம் போகிறோம் சேஃப்டியில் தானே என்ன எல்லாம் மொத்தம் பாருங்கள், எல்லாருமே போகிறது ஒன்று தானே. ஏதோ எங்கேயோ நடக்கிற கலவரங்களில் இப்போ இது போரெல்லாம் பற்றி பேசுகிறோம், இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, தினம் தினம் கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு, தினம் தினம் செத்துக்கிட்டு இருக்கிறான். இது தெரியல வெளியில் அஜாக்கிரதையினால், அரசாங்கத்தினுடைய தவறான நிர்வாகத்தாலும் அஜாக்கிரதையினாலும் இன்னைக்கு உயிரிழப்புகள் பெரிய அளவு போயிட்டு இருக்கு. கேரளாவில் கிடந்த ஞாயிற்றுக்கிழமை தேவாலய கூட்டத்தில் பிரார்த்தனை கூட்டம் நடந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுவெடிப்பு, இதுக்கு வந்து பிஜேபி வந்து ஏற்பட்டு குற்றம் சாட்டுது, இது எப்படி சார் பார்க்குறீங்க? பிஜேபி எந்த கலவரமாக இருந்தாலும் அந்த பிஜேபி பின்னணியாக இருக்கும். எப்படி இப்போ கவர்னர் மாளிகையில் போய் மாளிகையிலேயே போடலை, ரோட்டில் போட்டது, கேட்டில் கூட போடலை, கேட்டுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு பேரிகேட்டில் தான் உழுது, அதுக்கு முன்னாடி உழுவுது. ஒரு பைத்தியம் ஒருத்தன் வந்து போட்டு போயிட்டான், அவனை தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கிறான். பிஜேபி ஆஃபீஸில் போட்டிருக்கிறான், ஒரு இங்கே தேனாம்பட்டை போலீஸ் ஸ்டேஷனில் போட்டிருக்கிறான். அது வந்து குண்டு கிடையாது, அது பெட்ரோல் ஊற்றி ஒரு பாட்டிலில் வச்சு கொளுத்தி விட்டா அது நம்ம ஆள் வெடிக்கும், அது கண்ணாடி வந்தபோது உடஞ்சி சிதறும். இதுதான் நடக்கும். அந்த இதை கொண்டு வந்து அவன் போடுறான். அது நம்ம வந்து போட்டதை சரிங்கலாம் சொல்ல நம்ம கண்டிக்கிறோம். ஆனால் இவனை யார் வெளியில் கொண்டு வந்தா? அவன் பாட்டுக்கு ஜெயிலில் இருந்தாங்க, அவனை கொண்டு வந்ததே பிஜேபி தான். ஏன்னா பிஜேபிக்கு ஒரு நல்ல பழக்கம் எப்போவுமே இருக்கு. இல்லை மறுத்துருக்காங்களே நான் பிஜேபியில் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் பொய். அதெல்லாம் ஏன்னா ஆர்எஸ்எஸ்னோட ஒரு கொள்கை ஒன்று தெரிஞ்சுங்க, அதில் வந்து மெம்பர்ஷிப் கார்டு கிடையாது. நான் ஆர்எஸ்எஸ்னு சொல்லுவான், ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டான்னா நான் ஆர்எஸ்எஸ் இல்லைன்றான். மெம்பர்ஷிப் இல்லாத, மெம்பர்ஷிப் ஐடி கார்டு இல்லாத ஒரு அமைப்பு உலகத்தில் இருக்குன்னு சொன்னால், உலகத்தில் ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது ஆர்எஸ்எஸ். இப்போ இவன் நடந்தது என்ன, நான் பிஜேபியிலே மெம்பராக இருந்திருக்கிறான் வந்தாலும், அதோடு மட்டும் இல்லாமல் பொறுப்புலையும் வழக்கறிஞர் அணியில் மாவட்ட செயலாளர் இளைஞரணி செயலாளர் ஏதோ ஒரு பொறுப்பில் இருக்கிறாரு. அப்புறம் இருந்து அவரே எடுத்திருக்கிறாருனா, தனிப்பட்ட வக்கீல் அரசியலில் இல்லாத வக்கீல் வந்து எடுத்தார்னா அது வேற, அது அவங்க வந்து அந்த ப்ரொஃபஷனல்ஸில் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, தப்பு இல்லை. நீ வந்து இருந்துக்கிட்டு எடுத்துருக்கிற ஆனால் அன்னொன்று பிஜேபியில் இது புதுசு இல்லை, அது பொய் சொல்கிறதும் புதுசு இல்லை. இது மாதிரி அவன் வீட்டுக்கே அவன் போட்டுக்குவான். பிஜேபிக்காரங்க வீட்டில் இப்போ கேள்விப்பட்டிருக்கீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வீட்டில் இந்த மாதிரி பெட்ரோல் கும்பாவை யாரையாவது விட்டு போட சொல்லி இப்போ பாதுகாப்பு இந்த போலீஸ் பாதுகாப்பு வாங்குறதுக்காகவும் கோவில் நடந்த சம்பவம். ஆமாம், இது மாதிரி நிறையா பண்ணுவாங்க. இந்தியா பூராவே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. இந்த இது நடந்தது அந்த மதங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை, யாரு அந்த கிறிஸ்துவ மதத்துக்குள்ள அவர்களுக்குள்ள பிரிவினைகள் அவர்களுள்ள இதில் வந்து நடந்திருக்கு, அது நடந்திருக்கு. அது இப்போ இன்னைக்கு மார்ட்டின்ங்கிற ஒருத்தன் வச்சிருக்கிறாரு, அது அவரே வந்து வந்துட்டாரு, யாரை கைது பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்டு இந்த சுப்பிரமணிய சாமின்னு ஒருத்திருக்கிறாரு, அந்த கழகசாமின்னு சொல்றது சுப்பிரமணிய சாமி, நேற்று பேட்டி கொடுக்குறாரு. இது அங்கே உள்ள லோக்கலில் இருக்கிற இஸ்லாமியர்களோ வேற சமூகத்தை சார்ந்தவங்க பண்றாங்க, அந்த சமூகத்தை சார்ந்தவங்க பண்றாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் உனக்கு உங்களுக்கு ஏன் இந்த வேலை? இன்னைக்கு என்ன ஆச்சு? அவங்க கேட்கலாம், இது எப்படி நீங்க சொல்றீங்க, உங்களுக்கு இது தெரியுமான்னு கேள்வி கேட்டதுக்கு, எனக்கு நிறைய சோர்ஸ் இருக்கும், எனக்கு நிறைய சோர்ஸ் இருக்கு, அதுல மூலமா நான் கேட்பேன்,
என்ன போய் கேட்காது, அப்படிலாம் கேட்கக்கூடாதுங்கிறாங்க சொல்கிறேன். அப்படின்னா உனக்கு சோர்ஸ் இப்போ இப்போ என்னாச்சு, உன் சோர்ஸ் வந்து முட்டாள் சோர்ஸ்னு ஆயிடுச்சா, தப்பான சோர்ஸ்னு ஆயிடுச்சா, உனக்கு சோர்ஸே இல்லைன்னு ஆயிடுச்சா, அப்போ சோர்ஸ்ன்னு சொல்லி பொய் சொல்கிறேன்னு ஆயிடுச்சா, அப்போ அங்கே அங்கேயே அவங்க யார் நடந்துருக்குது. ஆக இது போல் எங்கே நடந்தாலும் யார் ஒன்று அவங்க செஞ்சிடுறது, இல்லைன்னா யார் மேலேயாவது பழிய போட்டு இது பழி போட முயற்சி செய்தார்கள். ஆனால் உண்மை ஏன்னா அங்கே பிஜேபி கவர்மெண்ட் இல்லை, கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கிறதுனால உண்மை வெளியில் வந்துருச்சு. இதே வந்து பிஜேபிக்கு வட மாநிலம் பிஜேபி கவர்மெண்ட் இருக்கிற ஸ்டேட்லாம் இது வராது. மணிப்பூரில் எதா வந்துச்சா, அங்கே என்ன நடந்துச்சுன்னு எதாவது தெரிஞ்சிச்சா, எவ்வளோ பேர் எவ்வளோ கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டாங்கன்னு தெரிஞ்சுதா, இன்னைக்கு அந்த கலவரம் ஓஞ்சிடுச்சான்னு யாருக்காவது தகவல் தெரியுதா? ஆக இவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் நடக்கிற கொடூரங்கள் கொடுமைகள் அதை கொண்டு வந்து இன்னைக்கு கேரளாவிலேயும் தமிழ்நாட்டிலையும் திணிக்க முயற்சி பண்ணுறாங்க, அங்கேயும் திணிக்க முயற்சிங்க, இங்கே கவர்னர் மூலமாக திணிக்க முயற்சி பண்ணிட்டு. மிக்க நன்றி சார்.